ஒரு சில நேரத்துக்கு வந்து அது வந்து ஈஸியா இருக்க மாதிரி கம்மியா இருக்கியா, அதிகமா எண்ணங்கள் வந்து கம்மியா இருக்கியா, ஒரு சில நேரத்துல வந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கியா, எக்கச்சக்கமான எண்ணங்களும் எக்கச்சக்கமான உணர்வுகள் வந்து உணர்வு வந்து ஒரு நிமிஷம் இருக்க மாதிரி இல்லையா, ரொம்ப நேரம் இருக்க மாதிரி ஒரு அதாவது நம்ம இப்ப நீங்க வந்து நிறைய வேலைகள் எத்தனையோ வேலைகள் வச்சிருக்கீங்க, அந்த வேலைகள் வந்து நீங்க தான் செய்யணும், அந்த வேலைகள் எல்லாம் நீங்க தான் செய்யணும். இப்ப இப்ப நீ இது வந்து நினைச்சோம்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயம்ல பாத்தீங்களா, இப்ப நீங்க கேக்குறது வந்து இந்த வேலையை எப்படி செய்யணும்னு கேட்கல, நீங்க உங்களை எப்படி சரி பண்ணணுங்கிறத கேக்குறீங்க, அப்படிதானே? உங்களை நீங்க சரி பண்றதுக்கு உங்களை நீங்க சரி பண்றது இப்ப சிந்தனைகள் வர்றதெல்லாம் உங்களை சரி பண்ற வேலை தானே அது, உங்களை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை நீங்க சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னாலே அது உங்களுக்கு உள்ளேயே ஒரு போராட்டத்தை கொண்டு அது, அதனால அது வந்து அத நீங்க முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன வந்தாலும் அதுக்கு நீங்க முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, அது வந்தா வந்துட்டு போட்டு விட்டுருங்க, நீங்க அதை போய் நீங்க கண்ட்ரோல் பண்ண நிறைய ஸ்டார்ட் வருதா அப்படி வருதா இப்படி வருதான்னு எடுக்காதுங்க, அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, அது தானாவே சரியாயிரும். அது நல்ல தாட்டா இருந்தாலும் சரி மோசமான தாட்டா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம வேலை பார்க்கணும், இப்ப வேலை பார்க்கும் போது இப்ப தாட் வந்துகிட்டே இருக்கு, நம்ம தாட்டை இப்ப கவனிக்க இல்ல, இப்ப நீங்க கவனிச்சு தாட்டை கவனிச்சீங்கன்னா உங்க பக்கம் எல்லாம் திரும்பிடுறீங்க, நீங்க வேலையை கவனிங்க, நீங்க வேலையில உங்க கவனத்துல சொன்னா வேலைய எப்படி வேலையில என்ன நீங்க செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க, உங்க கவனம் வந்து வேலையில இருக்கட்டும், அதை எப்படி செய்யணும் சரியா இருக்கும் என்ன பண்ணணும்ங்கிறதுல உங்க கவனம் முழுசும் அதுல சரியா இருக்கட்டும், நீங்க நீங்க என்ன பண்ணிடுறீங்க உங்க தாட்டு உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது தாட்டு பக்கத்துல திரும்பிடுறீங்க, தாட்டு பக்கத்துல திரும்பாருங்க, நீங்க செயல்படுறது வேற உங்களுடைய வேலைகள்ங்கிறது வேற, உங்களுடைய வேலைகளுக்கு நீங்க என்ன ஒண்ணு அதை செய்யுங்க, உங்களை நீங்க சரி பண்ற வேலையை நீங்க கையில எடுக்காதுங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ரொம்ப கம்மியான காட்சிகள் இருக்கியா, அதிக காட்சிகள் இல்லாம ஒரு சில நாட்கள் நீங்க ஒரு பகுதி, உங்களுடைய வேலை ஒரு பகுதி, நீங்க வெளியே என்னென்னலாம் வேலை செய்யறீங்களோ, நீங்க தொழில் பண்றீங்க அல்லது நீங்க சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி அடுத்தடுத்து வேலை பார்த்தாலும் சரி அதெல்லாம் வேலைகள் எல்லாம் நீங்க செய்யற வேலை, அந்த வேலை சம்பந்தமா நீங்க எவ்வளவு அக்கறையா பாக்கணுமோ எவ்வளவு ஈடுபாடா பாக்கணுமோ அதுல உங்க கவனத்தை செலுத்தினீங்கன்னு சொன்னா அதுவும் நீங்க பண்ணலாம், அதுக்கு நீங்க ஏதாவது உங்க வேலையில உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுட்டு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுன்னு சொன்னா உங்க கவனத்தை நீங்க அங்க திருப்பி அதை சரி பண்ற வேலையில ஈடுபடுங்க. இப்ப நினைச்சோம்னா உங்களுக்கு தாட்டுன்னு கொஞ்ச நாள் குறைய வருது கொஞ்ச நாள் கூட வருதுன்னு சொல்லி சொன்னா அது உங்களை சரி பண்ற வேலை, அது உங்களை சரி பண்ற வேலை நமக்கு கிடையவே கிடையாது, அது தானா தான் இயங்கணும். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து உடம்புக்குள்ள எத்தனையோ பார்ட்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு, லங்ஸ் இயங்குது, ஹார்ட் இயங்குது, லிவர் இயங்குது, இதெல்லாம் இயங்குது, அதெல்லாம் அதுவாக்குல இயங்குது பாத்தீங்களா, நீங்க அதுல போய் நீங்க ஒண்ணுமே பண்ணலாமா, அது கொஞ்சம் சரியா இயங்குன்னு சொல்லிடலாம், நீங்க அதுக்கு வேலை வாங்கல, அதே மாதிரி உங்க தாட்டை அதுபோக்குல விட்டுருங்க, அது அது தனித்தானே சரி பண்ணிக்கணும், அது நீங்க அது தானா தனித்தானே சரி பண்ணிக்கிடுவோம் ஒரு நம்பிக்கிடுங்க, நம்பி அது சரி விட்டுருங்க, அது சரியாயிரும், மோசமான தாட்டு வந்தாலும் சரியாயிரும் நல்ல தாட்டு வந்தாலும் சரியாயிரும் சொல்லி
நீங்க உங்க தாட் உங்களுடைய உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல நீங்க அதுக்கு அதை ஒன்றும் பண்ண முடியலன்னு அது இறைவன் கையிலே கொடுத்துருங்க, இறைவனே அதை பார்த்துலாம் சரி பண்ணிக்கிட்டும் சொல்லி இறைவன் கையில கொடுத்துருங்க. நீங்க அதை உங்க வேலையே கிடையாது, அதுல வந்து உங்க டிபார்ட்மெண்டே இல்லைன்னு சொல்லி இறைவன் கையில கொடுத்துருங்க அது, அல்லது நீங்க எடுக்காம இருந்துருங்க ஏதோ ஒரு வகையில அதுக்கு உங்களுக்கு வேலையே இல்லை, உங்களுக்கு வேலையே இல்லாத இடத்துல நீங்க வேலையே பார்க்காதுங்க. விடுபடுறதுக்கு போராடாதுங்க. நிறைய தாட்டு வருது, அதை குறைக்கலாம் நினைக்காதுங்க. ஆனா நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியாது, இது இந்த மெத்தட் தான் கரெக்டா இருக்கு, இதுதான் கரெக்டா இருக்கு. நாம நிறைய ஆளுங்க புத்தகங்கள் நிறைய பாத்துட்டயா, அவங்க சொல்றதெல்லாம் வந்து மனதை சரி பண்றாங்க. இது வந்து நீங்க முழு சுதந்திரம் கொடுத்துருங்க, அதுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. எப்படி உங்க லிவருக்கும் உங்களுடைய லங்ஸுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்துருங்களோ அதே மாதிரி இதுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. அதுவும் அதுவாவே இயங்கிட்டோம். சரி, நீங்க உங்களுக்கு வேலை அதுக்காக நீங்க வந்து வெளியுள்ள வேலைகளை நீங்க தானா நடக்குன்னு விட்டுறாங்க. வெளியுள்ள வேலைகள் நீங்க தான் செய்யணும், அதை யார் அதே அதை தானா நடக்குன்னு விட்டுறாங்க. உங்க கவனத்தை அங்க செலுத்தும், அங்க செலுத்துங்க. நீங்க அங்க என்னெல்லாம் எவ்வளவு தூரம் அக்கறையா செய்யணுமோ அதை செய்யுங்க. இந்த ப்ராப்ளத்தினாலே நிறைய பிரச்சனை தெரிஞ்சு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணி இந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லிட்டு சரி பண்றேன். அது உங்களுக்கு அது உங்களுக்கு உங்க உங்க சம்பந்தம் இல்லாத ஒண்ணுன்னு எடுத்துக்கிடுங்க. இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல காலிங் பெல் அடிக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? கதை திறப்பீங்க. இப்ப உங்க வீட்டுல காலிங் பெல் அடிச்சா கால் நீங்க கதை திறந்து என்னன்னுட்டு கேட்கலாம். அடுத்த வீட்டுல காலிங் பெல் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, அது அந்த வீட்டுல உள்ளவங்க பாத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி இப்ப உங்க மனசுல வரக்கூடிய உணர்ச்சிகள் சிந்தனைகள் எல்லாம் வந்து அடுத்த வீட்டுல அடிக்கக்கூடிய காலிங் பெல் தான். உங்க வீட்டுல அடிக்கக்கூடிய காலிங் பெல் இல்ல, நீங்க வந்து உங்க வீட்டுல அடிக்கக்கூடிய காலிங் பெல்லுன்னு நினைச்சு நீங்க தேவையில்லாம கதவை திறந்துகிட்டு இருக்கீங்க. அதனால இது அடுத்த வீட்டு காலிங் பெல்லுங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். சரி, ரொம்ப நன்றிங்க. ஆ சரி.